والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وصحابه الطاهرين، أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، كي نسبحك كثيرا ونذكرك كثيرا. صدق الله العلي العظيم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் அருளை இழுத்து வரக்கூடிய திக்ர் மஜ்லிஸிலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சொர்க்கத்தின் தோட்டத்தை நீங்கள் கண்டால் அதில் நன்கு மேய்ந்து கொள்ளுங்கள் என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொர்க்கத்தின் தோட்டம் எது என்று சஹாபிகள் வினைய போது, அல்லாஹுவை திக்ர் செய்யக்கூடிய மஜ்லிஸ் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினார். அப்படிப்பட்ட ஒரு மஜ்லிஸிலேயே நாம் இங்கு அமர்ந்திருக்கின்றோம். மலக்குமார்கள் இதில் கலந்திருக்கக்கூடிய அனைவரையும் நன்மையின் பட்டியலில் மலக்குமார்கள் சேர்க்கின்றார்கள். மேற்கூறிய வசனத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு ஜல்லஷானோ தாலா ஃபிரௌனிடம் சென்று ஏகத்துவத்தை எடுத்துரைத்து பனி இஸ்ரவேலினுடைய அடிமை தலையை களைந்துவிட வேண்டும் என்று சொன்ன பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரப்பிடத்திலே பிரார்த்தித்தார்கள். அவர்கள் சிறு வயதிலே அவர்கள் ஜோசியர்கள் சொன்ன அந்த ஆண் குழந்தைதானா என்ற பரீட்சைக்காக வேண்டி ஒரு பக்கத்திலே நெருப்பு கங்களையும் ஒரு பக்கத்திலே தங்கங்கள் வைடூரியங்கள் இப்படி நவரத்தினங்களையும் வைத்து இந்த குழந்தை சாதாரண குழந்தையா அல்லது ஒரு அபூர்வமான குழந்தையா என்பதை பரீட்சித்து பார்ப்பதற்காக அந்த குழந்தையை விட்ட பொழுது குழந்தைக்கு தெரிந்தது எது நெருப்பு எது நவரத்தினங்கள் என்று தெரிகின்றது. எனவே நவரத்தினங்களை பார்த்து நகழும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பை பார்க்க திருப்பி விட்டார்கள். அந்த நெருப்பு துண்டை எடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாயிலே போட்டு விட்டார்கள். அதன் காரணமாக அதுக்கப்புறம் காப்பாற்றப்பட்டார்கள். அதன் காரணமாக அவர்களுக்கு சரளமாக பேசுவதில் சிறிய தடங்கள் இருந்தது. அதை அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கின்றார்கள், ரப்பிஷ்ரஹ்லி சத்ரி, என்னுடைய நெஞ்சத்தை விரிவாக்கி வைப்பாயாக, வஹலுல் உக்தத்தம் மில்லிசான் யஃப்கஹு கௌலி, இந்நாவினுடைய முடிச்சை அவிழ்த்து விடுவாயாக என்று பிரார்த்தித்து என்னுடைய சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எனக்கு துணையாக வசீராக எனக்கு அனுப்பி வை என்று கேட்டு கை நுசப்பிஹக கசீரம் வனது குரக்க கசீரா, தன்னுடைய ஹாஜத்துகள் எல்லாம் கேட்டு இதெல்லாம் எதற்காக என்றால் உன்னை தஸ்மீக செய்யவும் உன்னை விக்ரு செய்வதற்காகவும் தான். அப்ப நம்முடைய அனைத்து விஷயங்களுமே அல்லாஹ்வை திக்ர் செய்யறதுதான் அசல், அதுதான் பயிர். மற்றவைகள் எல்லாம் நாம் செய்யக்கூடிய சம்பாத்தியங்கள், உலக ரீதியாக அனுஷ்டிக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் வேலிதான். அசல் பயிர் திக்ர். அல்லாஹ் தஆலா எல்லா அமல்களிலேயுமே அந்த திக்ரை தான் உயிரோட்டமாக வைத்திருக்கின்றான். இவைகள் அந்த திக்ரை பாதுகாப்பதற்காக வேண்டித்தான் எல்லா அமல்களும். இந்த உலகத்தை உண்ணுவதும் அல்லாஹ்வை உற்சாகமாக நின்று வணங்குவதற்கு, அதற்கு தான் சாப்பிடுறோம். அப்படி நியத்து வைத்தால் சாப்பிடுவதும் இபாதத்தாக போயிறது. எனவே திக்ர் நமக்கு ஒரு கவசமாக இருக்கின்றது. அதுதான் எல்லா விஷயங்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், பயங்கரமான எதிரி ஒருவன் துரத்திக் கொண்டு வருகின்றான், எல்லா தப்பிக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் நீங்கள் கடந்து அதெல்லாம் அதையும் அவன் உடச்சி வந்துடுறான், கடைசியாக ஒரு இரும்பு கோட்டைக்குள் நீங்கள் உள்ளே புகுந்து விடுகின்றீர்கள். சைத்தான் நிராசையாகி விடுகின்றான், அந்த எதிரி நிராசையாகி விடுகின்றான். அந்த இரும்பு கோட்டை எது என்றால் திக்ரு தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அப்ப திக்ரில் நாம் நிலைத்திருக்கும் பொழுது, திக்ருக்காக வேண்டி சிறிது நேரம் நாம் அமர்ந்து ஒரு சிறிது நேரத்தை ஒதுக்க வேண்டும்,
ஒவ்வொரு அந்த காலத்துகள் எல்லாம் ஒரு மஸ்ஜிதோட திக்ர் ஹாங்காக்கள் ஏற்படுத்தி விடுவாங்க. திக்ர் மஜ்லிஸ் என்று ஒன்று இருக்கும். அதுதான் உயிர்ப்பிக்கிறது, உள்ளத்தை உயிர்ப்பிக்க கூடியது அதுதான். ராபியத்துல் பசரியா பசராவிலே சிறந்த வலிமார்களில் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள். எத்தனையோ சிறந்த வலிமார்கள் எல்லாம் அவர்களிடத்திலே போய் நசீகத்து கேட்பார்கள். அப்படிப்பட்ட ராபியத்துல் பசரியா மிகுந்த ஏழை, வறுமையிலே தான் பிறக்கிறாங்க. பிறக்கும் பொழுது இரவு நேரம் விளக்கரிப்பதற்கு எண்ணெய் இல்லை. எனவே எண்ணெயை பக்கத்து வீட்டில் போய் எண்ணெய் வாங்கிட்டு வாங்கன்னு தன்னுடைய கணவர்கிட்ட மனைவி குழந்தை பிறந்த அந்த இதோட சொல்றாங்க. அவங்களுடைய கணவர் அவர்கள் எந்த உதவியும் யார்ட்டையும் கேட்க மாட்டாங்க. அப்படி சிலர் ஈமானின் உச்சகட்டத்தை அடைந்தவர்கள் இருக்கின்றார்கள். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே பையத் செய்யும் பொழுது இந்த ஐங்கால கடமைகள், ஈமானுடைய சத்துக்கள் இல்லாம அதிகபட்சமாக சில விஷயங்கள் சொல்வார்கள். ஜிஹாதுக்கு கலந்து கொள்ளணும், இப்படி அந்தந்த சஹாபிகளுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை உடன்படிக்கையில அதிகமா சேர்ப்பாங்க. பெண் குழந்தைகளை கொல்லக்கூடாது, இதெல்லாம் குர்ஆன்ல வரக்கூடியது. அது மாதிரி சில சஹாபிகளிடம் பிறரிடம் உதவி தேடக்கூடாது என்று பையச் செய்வாங்க. அந்த பையச் செய்த சஹாபி பற்றி சரித்திரத்திலே படிக்கிறோம். குதிரையில நிறைய பேர் சென்றுகிட்டு இருப்பாங்க, பின்னால நடந்து வரக்கூடியவர் இருப்பார்கள். குதிரையில் சென்றிருக்கக்கூடியவருடைய சாட்டை கீழே விழுந்து விடும். பின்னால ஆள் நடந்துட்டு வரும், அந்த ஆள்கிட்ட என் சாட்டை எடுத்துத்தான் கேட்க மாட்டாங்க. குதிரையை நிப்பாட்டி விட்டு கீழே இறங்கி நடந்து வந்து அந்த சாட்டையை எடுத்ததாக சரித்திரத்தில் பார்க்கிறேன். அந்த உதவியை கூட பிறரிடம் கேட்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு இருந்திருக்காங்க. அது போன்று ராபியத்துல் பசரியா அவருடைய தகப்பனார் மனைவியினுடைய வற்புறுத்தலின் காரணமாக போய் எண்ணெய் வாங்க போறார்கள். அங்கு எண்ணெயும் கிடைக்கல, கடுமையான வறுமை. இப்பொழுது அவர்கள் தொழுது திக்ரிலே ஈடுபடுகின்றார்கள். அல்லாஹ்வை திக்ர் செஞ்சு கொண்டே இருக்கின்றார்கள். இரவு முழுக்க அப்படி இருந்ததனால அப்படி தூங்கிறாங்க. தூங்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய கனவிலே தோன்றி ஹலீஃபா மாமூனுடன் செல், அவர் வெள்ளிக்கிழமை 400 சலவாத்து ஓதுவார், இந்த வெள்ளிக்கிழமை 400 சலவாத்து ஓத மறந்துட்டார் என்று நான் சொன்னதாக போய் சொல்லு என்று சொன்னான். ராபியத்துல் பசரியாவுடைய தகப்பனார் ரசூல்லா சொல்லியிருக்காங்களே, சொன்னா அதை கேட்கணும், கட்டுப்பட வேண்டுமே. எனவே ரசூல்லா உருவத்தில் சைத்தான் வரமாட்டான். திருமான சல்லாஹ் செல்லம் அவர்கள் சொன்னார், என்னை கண்டவர் என்னையே தான் கண்டிருக்காங்க, என்னுடைய உருவத்தை சைத்தான் எடுக்க முடியாது. சைத்தான் நார், பெருமானால் சல்லாஹ் செல்லம் நூர், நார் வந்து நூறுடைய உருவத்தை எடுக்க முடியாது. நரகமே சில நல்லடியார்களை விட்டு அல்லாட்ட பாதுகாப்பு கேட்கும், இந்த அடியார்களை விட்டு என்னை காப்பாத்து, அவர்கள் நூறானியத்து என்னிடத்துல கொண்டு போட்டேன்னா அவங்க நூறு என்னை அணைத்து விடும். அப்படிப்பட்ட நூறுக்கெல்லாம் மூல நூறான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உருவிலே சைத்தான் உருவெடுக்க மாட்டான். எனவே இவர்கள் கலீஃபா மாமூனிடம் சென்று சொல்கின்றார்கள், நீங்க இந்த வார வெள்ளிக்கிழமை 400 சலவாத்து வளமையா ஓதிட்டு வரீங்க, இந்த வெள்ளிக்கிழமை நீங்க ஓதல்ல என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு சொன்னா இது அவருக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம், அவர் யார்ட்டையும் இதை சொல்லல. எனவே அது உண்மைதான் என்பதை அவர் உணர்ந்து கொண்டு அவருடைய தேவைகள் எல்லாம் அவர் என்ன செய்யறாரு, அல்லாஹ் அப்படி நிறைவேற்றி கொடுக்கின்றார். அப்ப அவங்க கஷ்டத்தில எதுல ஈடுபட்டார்கள், தொழுகையிலையும் திக்ரிலையும் தான் ஈடுபட்டார்கள். இந்த மரிபிலே ஓதப்பட்ட வசனமும் அதுதான், யா யுஹல் நதீன் ஆமனு பிஸ்வபரி வசலா, தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹிடத்திலே உதவி தேடுங்கள் என்ற வசனத்தை தான் நாம் இன்று ஓதினோம். இந்த ராபியத்துல் பசரியா பிற்காலத்தில் அவங்க பெரிய ஆன்மீகவாதியாக இருந்தார்கள். பெரிய பெரிய சுஃபியான சௌரி போன்ற பெரும் பெரும் மேதைகள் எல்லாம் அவரிடத்திலே சென்று உதவி நசீகத்து கேட்பார்கள். அப்ப அவர்கள் சொல்வாங்க, நீங்க எதற்காக அல்லாஹ்வை இபாதத் செய்கின்றீர்கள்? அப்ப இந்த மக்கள் எல்லாம் சொல்வாங்க, சொர்க்கத்தை ஆசைப்பட்டு நரகத்தை பயந்து இபாதத் செய்யறோம். அப்ப ராபியத்துல் பசரியா காப்பாங்க, அல்லாஹ் சொர்க்கத்தையும் படைக்கல நரகத்தையும் படைக்கலன்னா அப்ப இபாதத் செய்ய மாட்டீங்களா? சொர்க்கமும் நரகமும் படைக்கப்பட்ட பொருள், சொர்க்கமும் படைக்கப்பட்டது மஹ்லூக்,
நரகமும் படைக்கப்பட்டது. எனவே இபாதத்தை அல்லாவுக்காவண்டி செய்யுங்க, அல்லாஹ் தான் வேணும்னு செய்யுங்க. சொர்க்கத்தை கேட்பது நம்மளுக்கு சுன்னத்து தான், தவறில்லை. இது ஒரு ஆன்மீக சிந்தனை, அதிலும் கடந்த ஒரு சிந்தனையான தரீக்கத்தினுடைய ஆன்மீக சிந்தனையில உள்ளது. அல்லாஹ்வினுடைய பொருத்தம் தான் வேணும். இப்ப அல்லாஹ் பொருத்தம் கிடைச்சிருச்சுன்னா அல்லாஹ் பொருத்தம் பெற்றவர்களை அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், சொர்க்கத்தில் போட மாட்டான். அப்ப அவருடைய தாபியத்தில் சரியா இடத்துல கேட்டார்கள், நீங்க அல்லாஹ்வை நேசித்து தான் செய்யறீங்களா? அல்லாஹ் அல்லாஹ்வை நேசித்து தான் செய்யறேன். அல்லாஹ்வை அவன் விருப்பத்தில் அவன் என்ன நரகத்துல போட்டாலும் அதனாலே எனக்கு ஒண்ணு இல்லை. சொர்க்கத்தில் தர்றதும் அவனுடைய விருப்பம், நரகத்தில் போடுறதும் அவனுடைய விருப்பம். ஆனா அவனுடைய லிகாவையும் திருப்பொருத்தத்தையும் நான் என்ன செய்வேன், பற்றி பிடிப்பேன். அப்ப அவனுடைய லிகாவும் திருப்பொருத்தமும் பொருந்திடுச்சுன்னா அவன் நரகத்தில் போட மாட்டான். அப்ப சைத்தானை வெறுக்கிறீர்களா என்று கேட்டார்கள். ஆபியத்தில் பசரியா சொல்றாங்க, அல்லாஹ்வை நேசிப்பதற்கு எனக்கு நேரம் சரியா இருக்கு, சைத்தானை பத்தி வெறுக்கிறதுக்கும் அவனை சிந்திக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லைங்கிறான். நன்றாக யோசிச்சு பாருங்க, அல்லாஹ்வை பிரியப்படுறது இன்னும் முழுமையாக நான் அதிலே நான் மேல மேல போய்கிட்டு இருக்கிறேன், சைத்தானை வெறுக்கிறதுக்கோ அவனை சிந்திப்பதற்கோ எனக்கு நேரம் இல்லைங்கிறான். அப்ப தன்னுடைய அதனாலே அவர்கள் என்ன செய்யவில்லை, திருமணம் முடிக்கவில்லை. திருமணம் முடிப்பது என்பது சுன்னத்தான வழிமுறைகள், அது இவங்களுடைய ஆன்மீக தன்மையினுடைய ஒரு வேறு விஷயம். அது அவர்களை பற்றி என்ன செய்ய, பெரிய பணக்காரர்கள்லாம் என்ன செஞ்சாங்க, கவர்னரா இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அவர்களை பெண் கேட்டார்கள், நீங்க வந்து என்ன செய்யுங்க, என்னுடைய இபாதத்திலையும் என்னுடைய இதுகள்லையும் குறை ஏற்படும்படி உங்களுடைய வாழ்க்கையினுடைய வளம் என்னை மாற்றிவிடும், அதனால எனக்கு திருமணம் வேண்டாங்க. அப்ப அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தம் தான் வேண்டும் என்பதை குறிக்கோளாக கொள்வதுதான். அல்லாஹ்வை நினைப்பதற்கே எனக்கு நேரம் இல்லை. அப்ப நாம எத்தனை விஷயத்தை அல்லாஹ்வை நினைக்கிறதுக்கு நம்மளுக்கு நேரம் இல்லாம இருக்கு. அவங்க சொன்னாங்க, சைத்தானை பத்தி எனக்கு நினைக்கிறதுக்கு நேரம் இல்லைங்கிறாங்க. அப்ப நாம குறிப்பிட்ட நேரத்தில மாத்திரம் தான் என்ன செய்யறோம், அல்லாஹ்வை நினைவு கொள்கிறோம். எல்லா நேரங்களிலையும் நம்முடைய அல்லாஹ்வுடைய நினைவுகளோடு நாம் இருக்குவோமே ஆனால் நாம் பாதுகாப்பு கவசத்திலே நாம் ஆகிவிடுகின்றோம். அல்லாஹ் பிகுல்லி ஷய்இம் முஹீத், அல்லாஹ் திருமறையிலே கூறுகின்றான், ஒவ்வொரு பொருளாலும் நான் சூழாக நான் இருக்கிறேங்கிறான். அது யாருக்கு, அல்லாஹுவை நினைவு கொள்பவர்களுக்கு அது வெளிப்படும். எல்லாருக்குமே அல்லாஹ் சூழத்தான் இருக்கிறான். எப்பொழுது அது பவர் ஆகும், நம்முடைய உள்ளமும் அந்த அல்லாஹ்வோடு சேர்ந்து இணையும் பொழுது அது பாதுகாப்பு கவசமாக நமக்கு ஆகிவிடுகின்றது என்பதை பார்க்கின்றோம். இப்ப அந்த நினைவை நாம் நாட்கள் முழுக்க வாரங்கள் முழுக்க அதை நிரந்தரமாக்குவதற்கு தான் இப்ப வாரத்துக்கு ஒரு தடவை நாம் அந்த திக்ரனுடைய நினைவுகளை பற்றி நாம் பகிர்கின்றோம். அந்த நினைவுகளோடு அல்லாஹ்வின் எண்ணங்களோடு நாம் சொல்லுவோம், ஃபலமன்னஹு அஃலது திக்ர் அவர்களுக்கும் ரோமப்படைக்கும் யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது மேலும் மேலும் தோல்வியை சந்திக்கின்றார்கள். ஒவ்வொரு நாளும் தான் யுத்தம் நடக்கும். இப்பொழுது பேச்சுவார்த்தைக்காக வேண்டி ஹாலித் இப்னு வலீதை அவர்களை அரசாங்கம் கூப்பிடுது. அப்பொழுது ஒரு முக்கியமான அதிகாரி கையில ஒரு சின்ன பாட்டல் வச்சிருக்காரு. இது என்னன்னு கேட்டாங்க ஹாலித் பின் வலீத் அவர். இது கொடிய விஷம், இந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தால் இந்த விஷத்தை கொடுத்து நான் தற்கொலை பண்ணிக்கிடுவேன். ஹாலித் பின் வலீத் அவர்கள் அந்த பாட்டலை வாங்கி பிஸ்மில்லாஹில்லதீலா அனைத்தையும் குடிச்சிட்டாங்க, ஒண்ணுமே செய்யல. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஜருக்கு பிறகு மூன்று முறை, மக்ரிபுக்கு பிறகு மூன்று முறை யார் ஓதுவதை வளமையாக கொண்டு இருக்கின்றார்களோ, உடல் ரீதியாக, எதிரிகள் ரீதியாக, உணவு ரீதியாக,
எந்த விதத்திலேயும் எந்த தீங்கும் அண்டாது. அதனுடைய பொருளே அதுதான், அல்லாஹ்வுடைய இஸ்மோடு வானம் பூமியில் உள்ள அனைத்திற்கும் எந்த தீங்கு செய்வதற்கு சக்தி இல்லை என்பதுதான் அதுக்கு பொருள். இது ஹதீஸ்ல வந்த ஒரு முக்கியமான ஒரு துவாவாக இருக்கிறது. இது பல துவாக்கள்லயே வருது. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் ஒரு கொடுங்கோலன், பெரும் பெரும் சஹாபிகள் மேதைகளை எல்லாம் கொலை செய்திருக்கின்றான். அவர்களை எதிர்த்து அனஸ் அலி அல்லாஹ் தாலா அன்ஹு குரல் கொடுத்தவுடன் அனஸ் அலி அல்லாஹ் தாலாவை அரெஸ்ட் பண்ணி கொண்டு அவருக்கு முன்னால நிப்பாட்டப்படுது. அவர்களுக்கு முன்னாலேயே அவர்கள் தைரியமாக பேசினார்கள். தைரியமாக பேசின உடனே ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அவருக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்றுதான் வரவழைத்தது. அவரை மரியாதையாக வரவேற்று அரபிகள் வந்து ஒரு ஆளை வரவேற்கிறதுக்கு உயர்தரமான அத்தரை எடுத்து அவங்க மேனியில தடவுவாங்க, அதுதான் வரவேற்பினுடைய உச்சம். அந்த மாதிரி செய்து அனஸ் ரலியல்லாஹு அனுப்பி வச்சாங்களாம். அப்போ கேட்டாங்க, அவருக்கு மரண தண்டனை கொடுக்கணும்ட்டு வரவழைச்சிங்க, அத்தரை தேய்ச்சி அனுப்பிடுறீங்களே அப்படின்னு கேட்ட உடனே அவருடைய தோல் புஜத்திற்கு மேலே இரண்டு சிங்கம் நிற்பதை பார்த்தேங்க. நான் அவரை தீய நோக்கத்தோடு எழுந்திருந்தால் அந்த சிங்கம் என் மீது பாய்ந்து விடும். அப்ப அனஸ் ரலியல்லாஹு தஆலான்ட்ட கேட்டாங்க, இல்ல உங்களை கொலை செய்யணும்னு சொன்னாரு, எதுவுமே செய்யாம இருக்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு மாத்திரமே கற்றுத்தந்த ஒரு துவா இருக்கு, அந்த துவாவை நான் அனுதினமும் ஓதுகிறேன், இன்னைக்கும் ஓதிருக்கிறேன், ஆனால அவன் என்ன அவனால் என்ன கொள்ள செய்ய முடியாது என்று அனஸ் ரலியல்லாஹு தஆலான்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் நீண்ட துவா, ஆனா அதுலயும் இந்த பிஸ்மில்லாஹி அல்லதீ லா யத்ரும் மாஸ்மி ஷைன் ஃபில் அலி வலா ஃபிஸ் ஸமாயி வ ஸமீதுல் என்பதும் இருக்கிறது. அந்த நீண்ட துவாக்கு அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட இருக்கிறது. குல் ஹுவல்லாஹு சூராவெல்லாம் அதுல இருக்குது. தேவைப்படுறவங்க நம்ம பின்னாலும் துவான முறையில் நம்ம எழுதி கொடுக்கலாம். அதே மாதிரி உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகன் அஃபான் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் ஒரு ஹதீஸை அறிவிக்கிறாங்க. இந்த பிஸ்மில்லாஹி அல்லதீ லா, அவங்க தான் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. இப்படி இருந்தால் அவர்களுக்கு எந்த விதமான தீங்கும் தொடாதுன்னு சொல்றாங்க. அப்போ ஒரு நாள் அவர்களுக்கு வாத நோய் தாக்கப்பட்டுச்சு. தாக்கப்பட்டவுடன் அவருடைய மாணவர்கள் ஆச்சரியமா பாக்குறாங்க, நீங்க தான் இந்த ஹதீஸ் அறிவிச்சிய, இப்ப உங்களுக்கு வாத நோய் தொட்டு இருக்குத என்று சொன்னவுடன் உஸ்மான் ரலியல்லாஹு தன்னுடைய மகன் சொல்றாங்க, அல்லாஹ் இதுமே சத்தியமாக அந்த ஹதீஸ் உண்மைதான், என்று வாத நோய் எனக்கு தொட்டுச்சோ அன்று நான் அதை ஓத மறந்துட்டேனா. சரித்திரத்துல வருது. அத வளமையாக ஓதிக்கொண்டு நாம் வருவோமையானால் நோயாக இருந்தாலும் எப்படிப்பட்ட சத்ருவாக இருந்தாலும் நம்மை தீண்டாது என்பது இந்த பிஸ்மில்லாஹி அல்லதீ லா யத்ரும் மாஸ்மி ஷைன் ஃபில் அலி வலா ஃபிஸ் ஸமாயி வ ஸமீஉல் அலீம் என்பதை நாம வளமையாக ஓதுவதை வழக்கத்தில் கொள்ள வேண்டும். அந்த கருத்தை மனசுல வச்சுக்கிட்டு நாம இந்த இல்லல்லாஹ்ங்கிற திக்ரை நாம் செய்வோம். இல்லல்லாஹ் 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 இல்லல்லாஹ். பஞ்சபூதங்களால் படைக்கப்பட்ட நம்முடைய உடம்பிற்கு இந்த மண்ணிலேயே மருந்து கிடைக்கின்றன. ரூஹ் நோயுறும் பொழுது, இதயம் துருப்பிடிக்கும் பொழுது அதை நீக்கக்கூடிய ஒரே மருந்து அல்லாஹ் என்ற திக்ர தான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரூஹுக்கு உணவாகவும் அந்த அல்லாஹ் என்ற திக்ர் இருக்கிறது, ரூஹுக்கு மருந்தாகவும் அந்த அல்லாஹ் என்ற திக்ர் இருக்கின்றது. இப்ப நம்முடைய ரூஹு நம்முடைய கல்பு சின்ன சின்ன குற்றங்களின் மூலமாக அவைகள் துருவேறுகின்றன. அந்த துருவை பாவத்தினுடைய துரு, அந்த பாவத்தின் துருவை அகற்றுவது இந்த அல்லாஹ் என்றான். இந்த உலகம் அல்லாஹ் என்ற திக்ர் இருக்கிறது வரைக்கும் அழியாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். அல்லாஹ்வுடைய திக்ர் தான் இந்த உலகத்தை உய்விக் கொண்டிருக்கின்றது. அதுபோன்று நம்முடைய உடலையும் உயிரையும் உய்விப்பதற்கு அல்லாஹ் என்ற திக்ர் நம்முடைய நாவிலே எந்நேரமும் சதா அது ஈரமாய்கொண்டே இருக்க வேண்டும். அந்த நினைப்பிலே நாம் அல்லாஹ் என்று சொல்வோம். அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹ். ஒரு நாள் காலையிலையும் மாலையிலையும் மலக்குமார்கள் நம்முடைய அமல்களை கொண்டு அல்லாஹிடத்திலே சமர்ப்பிக்கின்றார்கள். அல்லாஹு ஜல்லஷானோ தாலா என்னுடைய அடியார்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்று கேட்பான். இப்போ மலக்குமார்கள் சொல்வார்கள், அல்லாஹ் அதை ஒப்புக்கொள்ளக்கூடியதாக ஆக்கி வைப்பானாக. நம்மை குறித்து அல்லாஹ் சொல்வான்,
உன்னுடைய இந்த அடியார்கள் உன்னுடைய கடமையை முடித்துக் கொண்டு உன்னுடைய திக்ரிலே ஈடுபட்டார்கள், அவருடைய நாட்டம் என்ன என்று அல்லாஹ் கேட்பான். சொர்க்கத்தை அவர்கள் ஆசைப்படுகின்றார்கள், சொர்க்கத்தை பார்த்திருக்கிறார்களா? இது ஹதீஸ்ல வரக்கூடிய விஷயம்தான். சொர்க்கத்தை பார்க்கல, நரகத்தை விட்டும் அவர்கள் பாதுகாப்பு தேடுகின்றார்கள். நரகத்தை பார்த்திருக்கிறார்களா? நரகத்தையும் பார்க்கல. எனவே நான் அவர்களை சொர்க்கத்தையும் பார்க்கல, நரகத்தையும் பார்க்கல. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற ஒரே ஒரு காரணத்தை வைத்து நாம் அவைகளை எல்லாம் ஈமான் கொள்கிறோம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய அஹ்பாபிகளை நினைத்து நான் நினைக்கிறேன் சொன்னாங்க. நாங்கள் எல்லாம் உங்களுடைய அஹ்பாபிகள் இல்லையா? ஹபீப்னு அர்த்தம், அஹ்பாப்னா பிரியமானவர்கள் என்று அர்த்தம். அப்ப சஹாபிகள் கேட்டாங்க, நாங்களெல்லாம் பிரியமானவர்கள் இல்லையா? நீங்கள் எல்லாம் என்னுடைய தோழர்கள், ஆனால் உங்களுக்கு முன்னால நபி இருக்கிறாங்க, நபிக்கு வஹி வருது, நபி செய்யக்கூடிய மொஜிசாக்களை நீங்க பாக்குறீங்க, ஆனா இது எல்லாமே பார்த்திருக்க மாட்டாங்க. பிற்காலத்துல எதையுமே பார்த்திருக்க மாட்டாங்க, நபியை பார்த்திருக்க மாட்டாங்க, சஹாபியை பார்த்திருக்க மாட்டாங்க, தாபியன்களை பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனா நான் சொன்னேன்னு சொல்லி அவர்கள் என்ன செய்வாங்க? அதை செய்வாங்க. இன்று வரைக்கும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ சாதாரண ஒரு இடத்துல வந்து அக்கீக்கா கொடுக்கும்போது இந்த அக்கீக்காவினுடைய இறைச்சிய நாங்க சாப்பிடலாமான்னு கேக்குறாங்கன்னு வைங்க, அவங்க எதுக்காண்டி கேக்குறாங்க? மார்க்கத்துல கூடுமா? ரசூலுல்லாஹ் என்ன சொல்லிருக்காங்க? அப்ப ஒரு சாதாரண ஆளு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது சொன்னதுல இது என்ன விளக்கம் இருக்கு? நாம சாப்பிட கூடுமா கூடாதா? அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய அந்த கூற்று எங்க வரைக்கும் போய் அதர் செய்து பாருங்க. இந்த உணவு நம்மளுடைய ஆடு, நம்மளுடைய துட்டு, அதை நாம் சாப்பிடுவது கூடுமா கூடாதா? ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? இவர்களை நம்மை நினைத்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க? சந்தோஷப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மீது நாம் 10 சலவாத் சொல்வோம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சையிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه.